பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி 5வது திதி, 6வது திதி ஷஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7, அடுத்தது அஷ்டமினா 8, அடுத்தது நவமி 9, அடுத்தது தசமி 10, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும், 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, 3வது சதுர்த்தி, 4வது அடுத்தது பஞ்சமி, 5வது அடுத்தது ஷஷ்டி, 6வது அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரயோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சப்தமி, இப்போ சப்தமி திதியில் பிறந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகமும் தனுசும் திதிசூனியமாயிடும். கடகமும் தனுசும் திதிசூனியமாயிடும். கடகம் வந்து சந்திரனுடைய வீடு, தனுசு வந்து குருவுடைய வீடு. அது காலச்சக்கரத்துக்கு சாரி மீனத்தில் போட்டேன், தனுசு காலச்சக்கரத்துக்கு 4-9. அப்போ இந்த ஒருத்தர் வந்து சப்தமி திதியில் பிறந்தாலே அம்மா அப்பா கிட்ட அவங்க வளர முடியாது, தாய் தந்தையுடைய அரவணைப்பு கிடைக்காது, எல்லாம் இருந்தும் அனாதையாக தான் வாழ்வாங்க. ஏன்னா இங்கே சந்திரன் தாய் 9 அதிபதி குரு பகவான், அவங்களுக்கு சரியான வழிகாட்டி கிடைக்க மாட்டாங்க. யாருடைய அரவணைப்பும் இருக்காது, யாருடைய ஆதரவும் இருக்காது, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இருப்பாங்க. 4-9 இடம்னா என்னங்க, தந்தை தாய் வழியாக எந்த விதமான ஒரு பலனையும் இவங்க அனுபவிக்க முடியாது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக 4-9 திருச்சூனியமாயி மேஷ லக்னத்தில் பிறந்து சப்தமி திதியில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கொஞ்சம் அவங்கள அப்பா அம்மாவை விட்டு வெளியில் இருக்க வைக்கலாம், அல்லது தத்து கொடுத்து வாங்கிடலாம். நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சில முறைகள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் சரிங்களா. அப்போ சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தால் 4-9 இடம் சொல்லக்கூடிய தாய் தந்தை, 9 இடம் பாக்கியஸ்தானம், 4 இடம் சுய சொத்து, இதில் எல்லாமே நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அடுத்ததா ரிஷப லக்னமாக இருந்தால் 3-12 3-12 சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரியால் பாதிப்பு கொடுக்கும். சந்திரன்னா தாய், சந்திரன்னா மனசு, இப்போ மனசு ரீதியான ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அசையாத சொத்துக்கள், 12 செவ்வா சொத்துக்கள் மூலமாக பாதிப்பு, சாரி 3-8. அப்போ 3-8 அப்படிங்கிறப்ப முயற்சிகள் பலன் கொடுக்காது. 8 இடம் வாழ்க்கையில் கஷ்டப்படணும், நிறைய இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், திருமணம் பாக்கியம் லேட் ஆகும், மனசுக்கு பிடிச்சா நம்மளுக்கு பிடிக்காது, நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த 8 இடம் சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம் கொடுக்கும். அடுத்தது மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு 2-7 2 என்னங்க குடும்பம், 7 வாழ்க்கை துணை. அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். நண்பர்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க, ஏன்னா 7 இடம்னா நண்பர்கள் பார்ட்னர், 2 இடம் பணம், பணம் விரயமாகும், கையில் வச்சிருக்க முடியாது. அடுத்தது கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 1-6. அப்போ இவங்க கடனால் பாதிக்கப்படுவாங்க, கடன் வாங்கினா கண்டிப்பாக நிம்மதி போயிடும். அதே மாதிரி ஜாதகர் பாதிக்கப்படுவார், 1-6 வேலை இருக்காது, வேலைக்கு போனாலும் நிம்மதியாக வேலைக்கு போக முடியாது, அப்படியே வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்காது, அப்படியே மீறி வேலைக்கு போனாலும் அங்கே வேலை செய்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இது மாதிரியெல்லாம் இந்த கடல் லக்னத்துக்கு 1-6 செயல்படும் திதிசூனியங்கிறது. அடுத்தது சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 5-12. அப்போ பூரிய சொத்து விட்டு நம்ம வெளில வரமாட்டோம், ஆனால் அந்த பூரிய சொத்துனால தான் நமக்கு வளர்ச்சி தடைபடக்கும், தடைப்படும், நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. 5-12 பிரேக். அடுத்தது கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 4-11. அப்போ 4 சொல்லக்கூடிய
கண்ணில் கண்டுக்கு மூணு பதினொன்று நாலு பதினொன்று இது வந்து குரு நாலு சந்திரன் பதினொன்று. இப்போ நாலாம் படமும் ஏழாம் படமும் பாதிக்கப்படும். தாய் மூலமாக இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. அது பதினொன்றாம் படம் ஒரு சீட்டு போட்டால் பணம் வந்து சேராது, ஷேர் மார்க்கெட் ஆகாது, இதெல்லாம் தான் கொண்டு போய் பணத்தை முடக்கி வைக்கும். குருனாலே பெரிய பணம், மனசு அதுக்கு இழுத்துட்டு போகும். நம்ம வாட்டு கம்மன் சிவனே நிற்போம். தேவையில்லாமல் ஆர்வத்தில் வந்து குழப்பி விட்டு கொண்டு போய் மாட்டி விட்ருவாங்க, அப்புறம் பணம் போயிடும். அடுத்தது துலாலகனம். துலாலகனத்துக்கு மூணு பத்து குடையவர். மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம், பத்தாம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம், கௌரவம் மரியாதை மனசு இதெல்லாம் நினைக்கும். கௌரவமாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும், நாலு பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கும், ஆனால் செயல்படுத்த முடியாது. ஏன்னா மூணாம் இடமும் பத்தாம் இடமும் தீசூரியமாக போயிடுது. அப்போ என்ன தொழில் பண்ணாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. தொழில் செய்யலாம், ஆனால் இந்த தொழிலில் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கையில் வர்றாங்க, நிரந்தரமான நமக்கு வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறது இருக்காது. அடுத்தது விருச்ச இலக்கணம். ரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் இந்த தனுசு, அதாவது இந்த சப்தமி தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தீசுவனிமா போயிடும். இந்த விருச்சி விளக்கிறதுக்கு ஒன்பதாம் இடம் ஆல்ரெடி பாதகம் தான். இப்போ அப்பாவுடைய பணத்தை அனுபவிக்க முடியாது, அப்பாவுடைய அன்பு அரவணைக்க முடியாது, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, பணத்தை யார் கையில் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம சம்பாரித்து நம்ம அனுபவிக்க மாட்டோம், நம்ம சம்பாரித்து அடுத்து அனுபவிப்போம். அடுத்து தனுசு ஒன்று எட்டு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்காது. ஏதோ ஒரு விதத்தில் மன வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும். இல்லை கல்யாணம் ஆயிருந்தாலுமே கூட குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது மகர் லக்னம் ஏழு பன்னெண்டு. மகர் லக்னத்துக்கு ஏழாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் தீசூனியமாக போயிடும். அப்போ ஏழாம் இடம்ன்றது வாழ்க்கை துணை. ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏமாந்து கல்யாணம் பண்ணிடுவோம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்தது பன்னெண்டாம் இடம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம், எல்லாம் நடக்கும் ஆனால் அங்கே என்ன நடக்காதுங்க, அயன சயன சுகம் கிடைக்காது, நிம்மதியான தூக்கம் போச்சு, எதையாவது பணத்தை நண்பர்கள் மூலமாக பணத்தை போட்டு வச்சு பணம் போயிடும். அடுத்தது கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு ஆறு பதினொன்றாம் அதிபதி ஆசைப்பட்ட மாதிரி வேலை கிடைக்காது, வேலையில் நெருக்கடி இருக்கும், வேலையை நம்ம நினைக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது, ஒரு வெற்றி கிடைக்காது, நோய் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும், நோய் மூலமாக பாதிப்பு கொடுக்கும், கடன் இருக்கும். அடுத்தது மீனலக்கணம். மீனலக்கணத்துக்கு ஒன்று பத்து இப்போ பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம் பாதிக்கப்படும். இவருடைய என்னதான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாது, எல்லாம் இருக்கும் ஆனால் எதுவும் இல்லைங்கிற மாதிரி. சப்தமினாலே அப்படிங்க தெரியுங்களா, கௌரவம் ஆனாது அவ்வளோதான், எல்லாம் இருக்கும் எதையும் அவங்க அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய நாலு ஒன்பதாம் மணி தீசூரியமாக போயிட்டாலே அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாது. சப்தமிக்கு சூரியன் அதிதேவதையும் சூரியன் தான், தேவதையும் சூரியன் தான், சூரியனார் கோவில். அடுத்தது ரிஷிகர் தேய்பிரிக்கு ரிஷிகள் மகான்கள் சொல்கிறோம் இல்லையா, ரிஷிகள் அந்த மாதிரி தேய்பிரிக்கு அதிதேவதை ரிஷிகர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயாக இருக்கிறனால வைத்தீஸ்வரன் கோவில். இல்லை திருக்கானூர்
தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்கானூர் கரும்பீஸ்வரர். சப்தமிக்கு சூரியன் சூரியனார் கோவில், தேவரிக்கு ரிஷிகள், திருக்கானூர் கரும்பீஸ்வரர், இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிடலாம் சரிங்களா. சரி, அடுத்தது அஷ்டமி. சப்தமி தேவி.